மட்டக்களப்பு தம்பாணம்பள்ளி கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் நுழைவாயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஏற்பட்ட பின்னடைவை சீர் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்போடு எங்களுக்கு என்று உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு இணைப்பு என்ற விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கின்ற ஒரு கட்சி. ஆகவே இந்த கொள்கையோடு இணைந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஏனைய மத்திய அரசியல் கட்சிகளுடைய தலைமைத்துவங்களும் அந்த கட்சிகளும் இவ்வாறான இந்த கொள்கையோடு இணைந்து வர வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கிழக்கு மாகாண சபை தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் இது. இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தல் கிழக்கு மாகாண சபை தேர்தலை பொறுத்தளவிற்கு இங்கிருக்கிற தமிழ் தலைமைகள் ஒரு திறந்த மனதோடு பேசி ஒரு இடத்துக்கு வர வேண்டும். ஒரு இடத்திலிருந்து அந்த தலைமைகள் மனம் விட்டு பேச வேண்டும். பேசி ஒருமித்த ஒரு முடிவிலே தமிழ் மக்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் வகையிலே தீர்க்க தரிசனத்தோடு செயற்பட்டால் தான் இங்கே கிழக்கு மாகாணத்திலே தமிழர்களையும் தமிழர் சார்ந்துடைய இருப்பையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதேவேளை குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஊடகவியலாளர் பூபாலரத்னம் சீவகன், பெண்களே சமூகத்தில் முன்மாதிரியாக செயற்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்துல இன்னைக்கு காலையில வந்த நேரத்துல எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் பார்த்தேன். இங்க காலையில வந்த நேரத்துல உள்ள எல்லாம் வந்து ஆண்களை எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு வந்திருக்கலாம் எனக்கு தெரியல. ஆனா நான் இங்க வந்த நேரத்துல பெண்கள் வந்து முன்னால நின்று மம்பட்டியை பிடிச்சி வெட்டி அந்த புல்லை தோண்டி எடுத்து நீங்க எல்லாம் விசீட் பண்ணி கொண்டிருந்தீங்க. உண்மையில வந்து ஒரு சமூகத்துக்கு பெண்கள் தான் முன்மாதிரியா இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களுக்கு முன்னோடியாக இருந்து இது போல பல நல்ல திட்டங்கள் இந்த ரெண்டு கிராமத்துக்கு மாத்திரமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய கிராமங்களுக்கும் வர்றதுக்கு நீங்க வழி செய்யணும்.